அம்மா கண்ணை மூடுங்களே. எதுக்குடி சும்மா மூடுங்கம்மா, கண்ணு தரங்க. சர்ப்ரைஸ். ஏதுடி மூணு பேனா? எங்க மிஸ் தவா கொடுத்தாங்க. எதுக்குடி உனக்கு மூணு பேனா கொடுத்தாங்க உங்க மிஸ்? எங்க இங்கிலீஷ் மிஸ் போர்டில் எழுதி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதை நோட்டில் காப்பி பண்ணிக்க சொன்னாங்க. ஆனால் நான் காப்பி பண்ணாம சேடாக உட்காந்துருந்தேன். ரோஷினி, போர்டில் ஏதாவது நோட்டில் காப்பி பண்ணலையா? ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்கம்மா. பேனா மிஸ் ஆயிடுச்சு மிஸ் அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கு மிஸ் என்ன சொன்னாங்க? கவலைப்படாத ரோஷினி, உன் பேனா வந்து நான் தேடித்தரேன் சொன்னாங்க. இந்தோ இந்த பேனா உன்னோட தான் கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். அடுத்து இந்த கேட்ரேஜ் பேனாவை காட்டி இது உன் பேனாவான்னு கேட்டாங்க. இது என் பேனா இல்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்து இந்த ஹீரோ பேனாவை காட்டினாங்க. இதுவாது உன் பேனான்னு கேட்டாங்க. இதுவும் என் பெண் இல்லைன்னு சொன்னேன். அடுத்து என்ன தெரியுமா ஆச்சு? எனக்கு தெரியும். என்ன ரோஷினி, நீ அடுத்தவங்க போற மேல ஆசைப்படல, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி மூணு பேனாவே உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, அதானே? எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? நீ படிச்ச ஸ்கூல்ல நானும் ஸ்டூடெண்டா இருந்தவ தான். ஒண்ணுக்கு மூணு பேனா கிடைச்சிருச்சு, ஹாப்பி தானே? அதுதாமா இல்ல. ஏண்டி பேனா தொலைஞ்சது ஸ்கூல்ல இல்ல, நம்ம கடையில தாமா. எங்க மிஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கற மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. கண்டுபிடிச்சு கொடுக்கறதா? மறுபடியும் முதல்ல.